வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களில் என்னென்ன சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் சுந்தர் சி நடிச்சு வந்திருக்க தலைநகரம் பார்ட் 2. சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்குறீ. உள்ள வச்சு நாயா அடிக்கிறா ஏடி வெளியே வேடிக்கை அடி பார்க்குறேன். உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்து குத்துறா வெளியே ரெண்டு வேடிக்கை பார்க்கிறதா அறிவு கெட்டவனே. இந்த வாரம் எந்த படமும் பெருசாக தேடுற மாதிரி தெரியல. ஒருவேளை சிறப்பாக இருந்ததுன்னா அது சம்மந்தமான டீட்டெயிலான விமர்சனத்துடன் வருகிறேன். இந்த தலைநகரம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடினதுக்கு காரணமே வடிவேலோட காமெடி தான். ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வடிவேலு தேவையில்லை, அந்தளவுக்கு படம் ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது. அவர் இல்லைனாலும் இந்த படம் ஓடுன்ட்டு சுந்தர் சி எல்லா இடங்கள்லையும் வாய் உதர் விட்டு வராரு. ஆனால் இந்த படத்துக்கு இன்றைக்கி படம் பார்க்க தேட்டரில் 4 பேர் கூட இல்லை. எந்த அளவுக்கு சுந்தர் சி இப்போ அவுடேட்டடாக இருக்கார் பாருங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத சுத்தமாக புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒன்று வளரிட்டு வராரு. சரி, இந்த படத்துலேயே சென்சாரை பார்க்கலாமாங்க. இந்த படம் சென்சாரான டேட் 19/6/2023. இந்த மாதம் தான் சென்சார் பண்ணியிருக்காங்க. ஸோ புது படம் தான். படத்தில் டியூரேஷன் 142 minutes.37 seconds, அதாவது 2 hours 22 minutes 37 வரக்கூடிய ஒரு சுமாரான சைஸ் உள்ள படம். இது ஒரு US எடுக்கிற படம். படத்தில் ப்ரொடியூசர் ரைட் ஐ தியேட்டர்ஸ், அருண் தவம் மூவி மேக்கர்ஸ். சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி. தலைநகர் பார்ட் 2 படத்துக்கு மொத்தம் 13 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை, வயலன்ஸு, லிக்கரு, ட்ரக்கு, கொக்கைன்னு ரொம்ப ராவாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பச்சை பச்சையான கெட்ட வார்த்தைகளை நீங்களே பார்த்து படித்து என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. படத்தில் ஒரு சில ஆபாசமான காட்சிகளையும் ப்ளர் பண்ண வச்சுருக்காங்க. இந்த ஓடாத படத்தை பற்றி இவ்வளோ தான் பேசுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் விக்ரம் பாபு நடிச்சு வந்திருக்க பாயும் ஒளி நீ எனக்கு. இந்த படம் சென்சாரான டேட் 3/2/2023. இந்த படம் சென்சார் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் பழைய படம் தான். இந்த படத்தில் டியூரேஷன் 119 minutes.46 seconds, அதாவது 1 hour 59 minutes.46 seconds ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். முழுசாக படம் 2 மணி நேரம் கூட இல்லை. இது ஒரு US கிரிக்கெட் படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கிள் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கார்த்திக் மூவி ஹவுஸ். சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. இந்த படத்துக்கு மொத்தம் ஒரு 7 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 7 கட்டுமே கெட்ட வார்த்தைகள், வயலன்ஸ், கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் ப்ளர் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்துக்கும் ஒரு ஓப்பனிங் கிடையாது. படத்தில் ஒரே ஒரு சீன் கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட இந்த படத்தில் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பழைய கதை, பழைய ஸ்க்ரீன் ப்ளே. தெரியாதனமாக இந்த படம் பார்க்க நாங்கள் தியேட்டருக்குள்ளே வந்துட்டேன்டான்னு படம் பார்க்க வந்த அத்தனை பேரையும் நினைக்க வைத்து விட்டார் விக்ரம் பிரபு. இந்த படம்லாம் நல்லா ஓடுறதுக்கெல்லாம் 1% கூட சான்ஸ் இல்லை. விக்ரம் பிரபுவுடைய கதை தேர்வு, நடிப்புலாம் அபாரம். சொர்க்கத்தில் இருக்கிற சிவாஜி ரொம்ப பெருமைப்படுவார் இவருடைய இப்பேற்பட்ட திறமையை பார்த்து. பேர் சொல்லும் பிள்ளை. அடுத்து அழகிய கண்ணின் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் 117 minutes.12 seconds, 1 hour 57 minutes.12 seconds ஓடக்கூடிய ஒரு சின்ன படம். அதுக்கும் யூவியை கொடுத்து சில பல சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 கட்டு இருக்குது. எல்லாம் கெட்ட வார்த்தைகள் தான். அடுத்து 1920 ஹாரர் ஸ்டோரி, பேய் படம். தலையெழுத்து இந்த படத்தையும் பார்த்தேன். இதுவும் ஒரு ஃப்ளாப் படம் தான். பேய் படம்னால எப்படி, மொத்தமே ஒரு 4 கதை தான் இருக்குது. இந்த படத்தில் வர கதை இந்த எக்ஸாசிஸ் படத்தில் வர சேம் ஸ்டோரி தான். என்ன, அவங்க சீரியஸாக தான் படம் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்குற நமக்கு தான் காமெடியாக இருக்குது. இது இந்த வாரம் வந்த ஓடாத ஒரு அட்டு படம். இதே மாதிரி ஒரு அட்டு படம் தான் அப்படின்னு நினச்சி அடுத்து நான் பார்த்த படம் தான் அஸ்வின்ஸ். இந்த படத்துக்கு நிறைய சென்சார் கட் இருக்குது. ஆனால் எல்லோரும் நினச்ச மாதிரி இது ரொம்ப அட்டு படம் இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான படம். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிற அளவுக்கு ஒரு சில கண்டென்ட் இருக்குது. அதனால் விரைவில் அந்த விமர்சனம் வந்து சேரும். அடுத்த படத்தில் சந்திப்போம். பொறுமையா இருந்தா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும்.